ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னோட அத்தை மாமாவோட 60ஆம் கல்யாணம் வீடியோ தான் வந்து பார்க்க போறீங்க. நாங்க வந்து திருக்கடையூர்ல வந்து நாங்க 60ஆம் கல்யாணம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அதுக்காக வந்து எல்லாரையும் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒரு பஸ்ல வந்து கிளம்பிட்டோம். இது பாத்தீங்கன்னா வந்து 2 days மொத்தம் வந்து நடந்துச்சு. சாட்டர்டே தான் வந்து மேரேஜ், சாட்டர்டே மார்னிங் மேரேஜ். ஆனா வந்து இங்க இருந்து எங்க வீட்டுல இருந்து நாங்க காஞ்சிபுரத்துல இருக்கோம் அப்படின்றதுனால ஃப்ரைடே மார்னிங் 6 மணிக்கே நாங்க வந்து கிளம்பிட்டோம் வீட்டுல இருந்து. ஃப்ரைடே மார்னிங் 6 மணிக்கு கிளம்பி சாட்டர்டே நைட்டு தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆனோம் வீட்டுக்கு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க. 2 நாள் வந்து ஏதோ ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் பேசிட்டு டான்ஸ் ஆடிட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் பாருங்க. வெளியில ஊர்ல போயிட்டு ஸ்டே பண்ணி பண்றது, அதனால ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் எல்லாருமே. நீலா வந்து மொட்டை போட்டிருந்தா, மொட்டை போட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது மாதிரி 60ஆம் கல்யாணம்னு கிளப்பிட்டோம். அதனால செம்ம க்யூட்டாக இருந்துச்சு நீலா குட்டி அந்த ஓன் ட்ரிப்லேயே.
அரியெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்ச நேரம் நின்றுட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் வந்து சீட் இல்லை. 60 பேர் தான் வந்து மொத்தம் நாங்கள் கனெக்ட் பண்ணோம். அப்புறம் பார்த்தா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 80 பேர் ஆயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து சீட்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஸ்நாக்ஸும் கொடுத்தாங்க. எல்லாமே ஸ்நாக்ஸும் வந்து போகிற வழியிலேயே வந்து இறக்கி கொடுத்துருவாங்க, அப்படி இல்லை பஸ்லேயும் வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலு. ஃபைனலாக அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் மதியமா ஆயிடுச்சு நாங்கள் வந்து ரீச் ஆகுறதுக்கே. லன்ச் டைம்ல தான் வந்து நாங்கள் ரீச் ஆனோம். இந்த திருக்கடையூரே பார்த்தீங்கன்னா வந்து 60ஆம் கல்யாணம் தான் நிறைய பேர் வந்து இங்கே வந்து பண்ணுறாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக. அதுலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் பெரிய கேங்காக இருந்தோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேரோடு வருவாங்க. நாங்கள் வந்து ஒரு 80 பேராக இருந்ததா அதனால வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேரேஜ் தான் வந்து கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு, நிறைய பேர் இருந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வெத்தலை பாக்கெலாம் வந்து போட்டுட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம். ரூம் வந்து ரெடி ஆகிட்டு இருந்தது எங்களுக்கு. ஈச் ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரூம் அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து இந்த ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ரூம் வந்து ரொம்ப நல்லா வசதியாகவே இருந்துச்சு. அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது, க்ளீனாக இருந்துச்சு. நான் இந்தளவுக்கு க்ளீனாக நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுவும் வெளியில் போகிறப்ப வந்து இந்தளவுக்கு இருக்குமா அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு ரூம் எல்லாமே. நிலா பாருங்க, தியாவும் நிலாவும் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு நம்ம ரெடி பண்ணோம்னா ரொம்ப கஷ்டங்க. அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுறதும் கஷ்டம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் டிஷர்ட் பேண்ட்டாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து மேரேஜுக்கு வந்து அப்படி போட முடியாதுல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் ரெடி பண்ணோம். இதுதான் எங்கள் அத்தை மாமாவோட ஃபைனல் லுக் அன்னைக்கு. நாங்கள் வந்து இது மாதிரி தான் வந்து ரெடி ஆயிருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே, மேரேஜுக்கு முன்னாடி நாள் வந்து ஒரு சில சடங்குலாம் வந்து செய்வாங்க. அதுக்காக வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டு ஈவினிங் தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரைடே ஈவினிங் வந்து துரி லோப சாந்தி அர்த்தம் சமஸ்த அற்புதய அர்த்தஞ்ச தர்மார்த்த காமிய மோக்க சதவித பல புருஷார்த்த சித்தி அர்த்தம். இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து மேரேஜ் அன்னைக்கு காலையில் வந்து எல்லாரும் வரிசத்தட்டுலாம் எடுத்துக்கிட்டு, இந்த வரிசத்தட்டு கூட அவங்க தாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. வரிசத்தட்டு மாலை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி தேங்காய் பை கொடுப்போம்ல, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் கம்ப்ளீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மேரேஜுக்கு முன்னாடி இது மாதிரி எல்லாருமே வந்து கலச தண்ணி ஊற்றிட்டு அவங்கள வந்து பிளெஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும். சாரி, நமக்கு அந்த வயசு இல்லை, நம்ம அவங்க கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் வாங்கிக்கணும். Yeah.
மேரேஜ் முடிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மதியம் டைமுக்கு மேலேயே நாங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து வெக்கேட் பண்ணிட்டோம். வெக்கேட் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்குது, அதெல்லாம் வந்து போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் வந்து போயிட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம். இது வந்து பக்கத்தில் ஒரு கோவில் இருந்துச்சு, அங்கே போயிருந்தோம். எங்கள் அத்தை மாமாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கல்யாண இதுலேயே வந்திருந்தாங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கள் அத்தையை பார்க்குறதுக்கே எங்களுக்கு புதுசாக தாலி போட்டுட்டு அது மாதிரி பார்க்குறதுக்கே வந்து எங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் அத்தையும் மாமாவையும். இது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது வந்து ரெண்டு கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். அடுத்து வந்து பக்கத்தில் பீச் இருக்குது அப்படின்னாங்க, ஒரு குட்டி பீச் தான். சரி ஓகே, அங்கே போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து அந்த கலர் அது இதுன்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருக்கும் வந்து கோல்டு தான், தண்ணி மாற்றி குடிக்கிறது அது இதுன்னு. தியாவையும் நிலாவையும் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. நிலாலாம் பயங்கர ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஃபீவர்லாம் வந்துருச்சு அவளுக்கு. இருந்தாலும் அன்னையடே வந்து என்ஜாய் பண்ணுவோம்ல, அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு, பரவாயில்ல குழந்தைங்க தானே நம்ம மருந்து கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு பீச்ல அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து வீட்டுக்கு போனோம். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டின்னர் டைம், லாஸ்ட் டின்னர் இதுதான், சாட்டர்டே நைட்டு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கள், கிளம்பும் போது எப்படி இருந்தேன் இப்போ எப்படி இருக்கேன் அப்படின்னு பாருங்கள். டின்னரும் வந்து நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு திருப்தியாக எல்லாமே வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு மேரேஜ் ஆன அந்த ரெண்டு டேஸுமே வந்து ஃபுட்டு அக்கமடேஷனு அது எல்லாத்தையும் விட மேரேஜுன்றதே வந்து அறுபதாம் கல்யாணமே நாங்கள் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து சந்தோஷமாக நல்லபடியாக நடந்தது, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ரெண்டு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து மாலைலாம் போட்டு நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா மிட் நைட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைம்லேயும் வந்து அப்படியே வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரத்திலாம் இருக்கோம், மாலை போட்டு ரெண்டு பேருக்கும் அழகாக ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே வந்து திருப்பி அழைச்சோம். சுத்தி போங்க வாங்க அப்பா எங்க பாய்.